எங்க போய் கரெக்டா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா உள்ள போடுற மாதிரி இருக்கும்பா. ஓகே ஓகே ஓகே. அத எடுத்துட்டு கரெக்டா கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் தம்பி என்ன கேட்டு இருக்கான். ஏதாவது நோட்டி கேள்விகள் எல்லாம் கேட்க கூடாது. இப்போ அழகா இருக்கீங்க. மார்னிங்ல இருந்து ஆக்சுவலா மொபைல் ஆஃப் பண்ணி வச்சிருவேன். அவங்க நமக்காக டைம் எடுத்து கால் பண்ணுவாங்க. அப்ப ஆன்ல இருந்து நம்ம எடுக்காம விட்டோம்னா அது வருத்தப்படுவாங்க. அதுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவோம். ஏன்னா அந்த டைம் நம்ம வீட்டுல யாராவது வந்திருப்பாங்க, நம்ம வேலையா இருப்போம், எல்லாமே மெசேஜஸா இருக்கும். நைட்டு வந்து எத்தனை மணி ஆனாலும் எல்லா மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணிட்டு அப்புறம் தான் படுப்பேன். அது என்னோட பழக்கம். இந்த கென்னெல்லாம் ஒரு வாரம் எடுத்துருவான், கருணாலாம் அப்படி ஒரு நாள் ஆயிடுது. இதுக்குன்னு இல்லை, எனக்கு தீபாவளிக்கும் அனுப்புவாங்க. ஏன்னா நம்ம வீடு வந்து பாரத விலாஸ்ல அந்த சாங் சர்ச்சில் ஃபர்ஸ்ட் பாடுற சாங் ஆனா உங்களுக்காக நான் ஒரு ஃபோர் லைன்ஸ் பாடுறேன். ஹாய் ஹலோ, வணக்கம் டு ஆல் த வியூஸ் அவுட் தேர். இப்போ கிஃப்ட் எல்லாம் விட கிறிஸ்மஸ் டைம். ஸோ கிறிஸ்மஸ் டைமில் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுற சில பேரோட என்ன மாதிரி கொண்டாடுவாங்க, என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கெஸ்ட் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். நான் காமிக்கிறேன், நீங்களே யார் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து பெல் அடிக்கலாம். ஹலோ மேம், மேரி கிறிஸ்மஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் சார்பா ஒரு சின்ன கேட்பரிஸ் இல்லை, ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஃபோட்டோலாம் போடக்கூடிய எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கேட்பரிஸே வாங்கிட்டு வந்துருப்பவே. இருக்கு இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியது இருக்கு பாரு. என்ன பார்க்க வரும்போது இந்த மாதிரி போட்டோ ஃபிரேம்லாம் வாங்கிட்டு பெருசா சாக்லேட் தான் வாங்கிட்டு வந்தோம். அதுக்காகவே வாங்கிட்டு வந்துட்டேன். தேங்க் யூ மேம். அங்க நாமளே எஸ் 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 சாத்திலமா? ஆ சாத்திலமா. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே வந்து ஃபுல்லாக ரெட் கலர்ஃபுல்லாக எல்லாம் செட்டப் பண்ணி ரெடியாக பக்காவாக வச்சுருக்கீங்க போல. நாங்கள் எவ்ரி இயர் வந்து நவம்பர் 30th வச்சிருவோம். Okay. So, on the whole of December, month we want is to Christmas. Have that Christmas mood. Vibe. And the vibe super, 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 super. So, super. Every year. So, இது எப்படி கிறிஸ்மஸ் வந்து டால்ஸ் ஒவ்வொரு டைமும் புதுசாக ஆட் பண்ணி ஆட் பண்ணி போகிற மாதிரி? சிலது வாங்குவோம் புதுசு, சிலது எல்லாமே என்னோட கிரெடிட் கோஸ் டு மை டாட்டர் டயனா. அவள் தான் எவ்ரி இயர் பண்ணுறது. ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவா. இவர் யார் ஃபுல்லாக வந்து பாடிட்டு ஃபுல்லாக இருந்தா? இவர் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா, செயின்ட் நிக்கலஸ். இவர் வந்து கொஞ்சம் சீன் போடுறதுக்கு தான் எல்லாம் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறதுக்கு. இந்த மாதிரி நீங்களாம் கேட்கணும்னு தானே, எல்லாரும் பார்க்கணும்னு தானே. அதனால இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு பொம்மைனா ரொம்ப, பொம்மைங்க ரொம்ப பிடிக்கும். அது சாண்டா கிளாஸ் ரொம்ப பிடிக்கும். அவர் சைலண்டாக வச்சிடலாம். ஸோ நான் சைலண்டாக வச்சா தான் நம்மளை பேச விடுவார். ஓகே, சூப் கரோ. இந்த வருஷம் புது வரவுனா இது இது வந்து ஜொலிக்குது. ஆமா, ஃபேமிலி ஃப்ரெண்ட் மோகன் ஒரு அண்ணன் மலேசியால இருந்து எனக்கு அப்படியே அழகா பேக் பண்ணிட்டு வந்தாரு. ஸோ இதெல்லாம் ஓல்டு. இது வந்து ஒரு சர்ச்சில் ஒரு ஆண்டி, பெட்சி ஆண்டின்னு, ஷீ இஸ் நோ மோர். அவங்க ஞாபகமாக இந்த கிறிஸ்மஸ் தாத்தா மட்டும் எப்போவுமே வீட்டில் இந்த இடத்துல இருப்பார். எப்போவுமே இருப்பார். அவங்களுக்கு அவங்க அப்பா கொடுத்ததான். அவங்க ஷீ இஸ் நோ மோர். அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு கொடுத்ததா, அதை அவ்வளோ ப்ரிசர்வ் பண்ணி அவங்க வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்க ஆண்டின்னு சொன்னோடனே எனக்கு கொடுத்தாங்க. ஸோ என் ரிமெம்பரன்ஸ் ஆஃபர் நான் இது எப்போவுமே வச்சுருக்கேன். இங்கே எனக்கு அந்த ஆண்டியை ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ திங்க் வந்து ட்ரீஸு மற்றபடிக்கு வந்து மற்றதெல்லாமே வந்து லாஸ்ட் இயர் வாங்கினது தான். இந்த வருஷம் புதுசாக அடிஷ்னலாக ஒன்றும் வாங்கலை. எல்லாரும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம்ல இந்த தடவை, அதனால வந்து ஒன்லி ஆல் ஓல்டு பீஸ் ஒன்லி. சிம்பிள். ஓகே, ஸோ ஐ திங்க் வந்து அடுத்த செக்ஷன் இப்போ போயிடலாமா? போகலாமே, சூப்பர் 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 சூப்பர். இதெல்லாம் நீங்கள் கேட்கணும்னு தானே நான் வச்சிருக்கேன், போகணும்.
ஸோ எஸ் அடுத்து வந்து ஐ திங்க் நம்ம வந்து த ஹைலைட் ஆஃப் த இவெண்ட் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் த ட்ரீ. ஆமாம், ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இந்த உங்கள் உங்கள் ட்ரீயில் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வைக்கணும் அந்த மாதிரி எதுவும் யோசிச்சு வைக்கிறதுண்டா? யோசிச்சு இப்போது லாஸ்ட் இயருக்கு முந்தின இயர் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அ ஃபேமிலி ட்ரீ. அதாவது கர்ணாவோட அப்பா அம்மா என்னோட அப்பா அம்மா ஆரம்பித்து அப்படியே வந்து அவங்களோட பசங்க அப்படியே எங்கள் பசங்க எங்களோட க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அவங்களதெல்லாம் வெறும் ஃபோட்டோஸாக ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக அதை கட் பண்ணி அப்படி வச்சுருந்தோம். இந்த வருஷம் வந்து ரொம்ப நம்ம வெளியெல்லாம் போயெல்லாம் எதுவும் வாங்க முடியல, வாங்கிறதுக்கான சூழ்நிலைகளும் யாருக்கும் இல்லை. அதனால ஒன்னே ஒன்று மட்டும் நான் பார்த்த இடத்துல என் டாட்டர் வந்து அதுதான் ஆக்சுவலி நானும் பார்த்தேன். இது வந்து கொரோனா கிறிஸ்மஸ் தான் தான் 2020 மாஸ்க் போட்டிருக்கிறாங்க எல்லாரும், ஹேண்ட் சானிடைசர் வச்சிருக்கிறாங்க. இதை மறக்கவே கூடாது, என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு வருஷம் 2020. ஸோ அது ஞாபகம், என் ரிமெம்பரன்ஸ் வந்து இவர் இந்த கிறிஸ்மஸ் தாத்தாக்கள் மூணு பேர் தான் இந்த கிறிஸ்மஸ் எங்களுக்கு ஸ்பெஷல் 2020 கொரோனா பாய்ஸ் பண்றது அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஆமா, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ வந்து மத்தபடிக்கு இந்த இந்த ஸ்டார்ஸ் இந்த ஜிங்கிள்ஸ் இந்த கலர் கலரா ஆட் பண்றது இல்ல, இதெல்லாம் வந்து ஒரு எப்படி நம்ம ஒரு மூடையே ஒரு புத்துணர்ச்சி ஆக்குதுல்ல, அழகு கலர்ஃபுல்லா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செயின்ட் நிக்கோலஸ் கிறிஸ்மஸ் தாத்தா. இந்த பால்ஸ்லாம் தான் ஒரு ஒரு வருஷம் ஒன்று ஒன்று ஏதாவது விற்கிறாங்களே அழகழகா. ஸோ இவங்க ஸ்டார்ஸ் எப்போவுமே கிறிஸ்மஸ்னால் ஸ்டார்ஸ் கண்டிப்பாக, ஸ்டார் தான் வந்து வழிகாட்டுச்சு மூணு அதை அந்த கிரிப்புகளெலாம் வரமோ சொல்கிறேன். ஸோ கிறிஸ்மஸ்னால் ஸ்டார் டெஃபினட்டாக இருக்கும். மற்றபடி இந்த பால்ஸ் இதெல்லாம் சும்மா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் தான். இது கிறிஸ்மஸ் ட்ரீக்குள்ளே கிறிஸ்மஸ் ட்ரீ ஸ்டார்ஸ் அவ்வளோதான். அண்ட் இது இது எப்படி மேம், இது ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு திருப்பி அந்த வீட்டில் கொலு வைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி, அது அது பெரிய டாஸ்க். இது இதை எடுத்து வைக்கிறது மரம் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது, எங்கே போய் கரெக்டாக எப்படி காம்பாக்ட் வந்து கரெக்டாக அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளே போடுற மாதிரி இருக்கும்பா. ஓ ஓகே ஓகே ஓகே, அதை எடுத்துக்காரரை கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் தம்பி என்ன கேட்டுட்ருக்கான், நோட்டி கேள்விகள்லாம் கேட்கக்கூடாது. இப்போ தான் அழகாக இருக்கு மேம் அப்படி சொல்லிட்டு அப்படி இல்லை இல்லை அழகாக இருக்கு மேம். எனக்கு இன்னொரு பக்கு பக்கம்னு இருந்துச்சு, கிறிஸ்மஸ் ட்ரீனா எதுக்கு வைக்கிறோம், எங்கே வைக்கிறோம், வரலாறு என்ன, எஸ்டிடி கேள்வியோன்னு பயந்தேன். இல்லை இல்லை அப்படிலாம் கேட்க மாட்டேன், ஏன்னா இதுக்கு நிறைய எஸ்டிடிஸ் வந்து ஹிஸ்ட்ரி நிறைய இருக்கு. கிறிஸ்மஸ் ட்ரீக்கு எல்லாமே யூகங்கள் தான். இப்போ கிரிப்பு நம்ம வைக்கிறோம்னா அந்த கிரிப்புக்கு இதுதான் ஸ்டோரி ஹிஸ்ட்ரின்னு இருக்கு. கிறிஸ்மஸ் ட்ரீக்கு நிறைய பேர் நிறைய எல்லாமே கெஸ்ஸஸில் தான் எல்லாமே சொல்கிறாங்க, இதுதான் ப்ராப்பர் ஸ்டோரின்னு இல்லை. அதனால் வந்து அதை எங்கே கேட்டுருவியோ, ஏன்னா தெரிஞ்சாத ஒரு விஷயத்தை சொல்லணும், தெரியாமல் உளறி மாட்டிக்கூடாதுல்ல. அதனால் இது எது சொல்லணும் அடுத்து நீ கேட்கக்கூடாது. கேட்டேன்னா சரி ஓகே கேட்க மாட்டேன், அதுக்காக தான் முன்னாடி சொல்லி கேட்க மாட்டேன். இப்போ அடுத்து வந்து த மெயின் இந்த இந்த மெயின்ஸுக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து குடில் கிரிப்பு. அதாவது கிறிஸ்மஸ் இஸ் நாட் கம்ப்ளீட்டுன்னு சொல்ல முடியாது, கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் இஸ் நாட் கம்ப்ளீட் வித்தவுட் கிரிப். உருளையா செட்டில் ஆயாச்சு, செட்டில் ஆயாச்சு. இப்போ நமக்கு தேவை ஒரு இலை பிரியாணி, அவ்வளோதான். சாப்பிட்டுட்டே இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிக்கிட்டே அப்படி பிரியாணி சாப்பிட்டுட்டே இருந்தால் எந்த ஏன்னா கூல்ட்ரிங்க்ஸ் பேரை சொன்னால் நீங்கள் வந்து அதை போட மாட்டீங்க, அதை அடிக்கணும்பீங்க. அது வந்து பிரியாணி இஸ் நாட் கம்ப்ளீட் வித்தவுட் கரெக்டாக வந்து ஹோம்ஒர்க் கூட ரொம்ப ரிசர்ச் இல்லை. எத்தனை இடத்துல நீங்கள் கட்டு சொல்லியிருப்பீங்க மேம், நோ பேரை சொல்லாதீங்கன்னு சொல்லி அதனால் நான் சொல்லுவேன். அதாவது மேரி அந்த அது அவங்க வந்து மேரி, இவங்க வந்து ஜோசப், இதுதான் பேபி ஜீசஸ். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் அவங்க பேரண்ட்ஸு. அந்த ஏஞ்சல் தான் இவங்களுக்கு வந்து கனவுல தோண்டி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்படி ஒரு குழந்தை பிறக்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க வந்து த்ரீ கிங்ஸ், த்ரீ கிங்ஸ் இவரை பார்க்கறதுக்காக வந்தவங்க. இவங்க வந்து இந்த ஷெப்பர்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு இருக்கிறவங்க ஷெப்பர்ட்ஸ். இதெல்லாம் ஆடு மாடு அவருக்கு பரிசா கொண்டு வந்தது. ஓ சூப்பர் சூப்பர், சிம்பிளா சொல்லிடுறேன். ஸோ இதுதான் வந்து சாதாரணமாக வந்து ஊர் சைடில் பார்த்தீங்கன்னா, இன்னும் வில்லேஜஸில் கேத்தலிக் சர்ச்சஸில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டெக்கரேட் பண்ணுங்கள். அந்த கிரிப்பு வந்து அவங்களது தான் பயங்கரமாக இருக்கும். உண்மையிலேயே அந்த மாட்டு தொழுவம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த பேம்பூலாம் கொடுத்து ஒரு கொட்டகை எப்படி போடுவாங்க அதே மாதிரி கொட்டகை கட்டியே வச்சு பெரிய பெரிய பேபி ஜீசஸ்லாம் வச்சு அந்த பேபி ஜீசஸை வைக்கிற நாள் எடுக்கிற நாள் வந்து அது ஸ்பெஷலாக ஒரு சர்வீஸ்லாம் வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இருக்கிறதே ஃப்ளாட்ஸு, இதில் வந்து நம்ம இங்கே இருக்கிற இடத்துல நம்மளால் என்ன முடியும் காம்பாக்டாக சிம்பிளாக இட்ஸ் ரெடி அவ்வளோதான். சூப்பர் சூப்பர். ஆனால் எல்லாமே வந்துட்டாங்களே
எல்லாரும் வந்துட்டாங்க சூப்பர் சூப்பர் அது ஒரு செட்டாவே அப்படியே விப்பாங்க பா சோ இது வந்து ரெயின்டீர் ரூடோல்ஃப் தி ரெட் நோஸ் ரெயின்டீர் நோஸ் காணோம் டிஃபரண்டான வர்க்கா இருக்கு ஆமா அப்புறம் அது வந்து அதெல்லாம் மஷ்ரூம் ஓகே அது வந்து ஒரு பாட்டில்ல என் டாட்டர் பெயிண்ட் பண்ணது அப்படியா ஆமா என்ன உள்ளார லைட் உள்ளார லைட் என்ன பாட்டில் ஏது பாட்டில்லாம் கேட்க கூடாது பாட்டில் பெயிண்டிங் அந்த கலை கலை மட்டும் அது மட்டும் தான் அது மட்டும் தான் பாப்பேன் ஆமா இது வந்து ஸ்னோமேன் மறச்சிட்டேன் ஸ்னோமேன் என்ன மாதிரியே இருக்குது ரவுண்டா அப்புறம் அகைன் இது இது சூப்பரா இருக்கு அது வந்து தூக்கலாம் அப்படி ஆ தூக்கலாம் பா தாராளமா இதுல இருக்கு பா ஆமா பேட்டரி இதோ இதுலயே வருது பாருங்க இல்ல இல்ல ஆனா பேட்டரி தான் இது பட் ஆனா இது சூப்பரா இருக்கு இது ஆமா அண்ட் இதுல இந்த இந்த செட்டப்லாம் தாண்டி கிறிஸ்மஸ் அன்னைக்கு தி மெயின் டே வந்து என்ன பண்ணுவீங்க காலையில எந்திரச்சு கிறிஸ்மஸ் வந்து இட்ஸ் a festival of love sharing giving சோ அன்னைக்கு பாத்தீங்கனா மார்னிங் கண்டிப்பாக ஏர்லி மார்னிங் சர்வீஸ் சர்ச் போயிடுவோம் நான் பசங்க எல்லாரும் போயிடுவோம் கரெக்டாக எப்போயாவது ஃப்ரீயாக இருக்கும்போது வருவார் சர்ச் போயிட்டு அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் மட்டும் எப்போவுமே அம்மா அப்பா கூட தான் என்னோடய பேரண்ட்ஸு ப்ளஸ்ஸு எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அம்மாவோட சிஸ்டர்ஸ் எல்லோரும் நாங்கள் எல்லாருமே ஒன்றா இருப்போம் எப்படியுமே ஒரு 70 to 80 மெம்பர்ஸ் ஒன்றா சேருவோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வருஷம்தான் அதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் ஸோ எல்லாருமே அன்றைக்கி ஹோல் ஃபேமிலி வில் பி டுகெதர் எல்லோரும் அன்றைக்கி ஒன்றா லஞ்ச் ஒன்றா சாப்பிடுவோம் மார்னிங் பிரேக் சர்ச் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்க்கு யாரும் மாட்டாங்க லஞ்சு டு டின்னர் வரைக்கும் எல்லாருமே ஒன்றா இருப்போம் அது அந்த ஒன் ஹோல் ஆஃப் ஒன் இயர் இந்த ஒன் டேக்காக நாங்கள் வெயிட் பண்ணுவோம் ஏன்னா எல்லாரையுமே வி கெட் டு சி ஈச் அதர் அதாவது ஒரு ஃபேமிலியை பார்த்தா இன்னொரு ஃபேமிலியை பார்க்க முடியாது பட் இந்த ஒரு நாளைக்கு மட்டும்தான் எல்லாரும் எல்லா ஃபேமிலியுமே ஒன்றா சேருவோம் ஒன்றா சேர்ந்து எஸ்பெஷலி வந்து எந்த நல்ல ஒரு கல்யாணம் இல்லை பர்த்டேஸ் எதுனாலுமே பார்த்தீங்கன்னா அந்த நேரம் பார்த்து எனக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் இல்லை அவர் இருக்க மாட்டார் அப்படி எல்லோரும் இருக்கும் இந்த ஒன்றுக்கு கிறிஸ்மஸ்க்கு மட்டும் வி சீ டு இட் வி ஆல் ஆர் டுகெதர் ஸோ அன்னைக்கு மட்டும் எது எதுவுமே ஒத்துக்கிறது இல்லை நோ கமிட்மெண்ட்ஸ் சூப்பர் ஸோ அன்னைக்கு மட்டும் எல்லாருமே ஒன்றா இருப்போம் அதோ அந்த ஒரு நாளுக்காக வி ஆல் வில் வெயிட் டிராவல் எதுவும் இருக்குமா இல்லை மோஸ்ட்லி இல்லை இல்லை அம்மா வீட்டில் தான் எப்பவுமே எப்பவுமே அம்மா வீட்டில் தான் ஓகே சூப்பர் சூப்பர் அண்ட் அது போக பிரியாணி இந்த ஸ்பெஷல் பிரியாணி இல்லாமல் கிறிஸ்மஸ் எப்படி ரொம்ப சந்தோஷம் ஆமாம் 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 டெஃபினட்டாக அது அத்தனை பேருக்கு சேர்த்து ஒன்றா செய்வீங்களா கறி வாங்கறது எல்லாம் சொல்லவா எந்த மளிகை கடையில எல்லாம் பாய் பேர் வேணுமா கார்டு உனக்கு குடுக்கறாங்க அது பிளஸ் வந்து நம்மளோட நெய்பர்ஸு எல்லாருக்கும் ஜஸ்ட் லைக் எனி அதர் ஃபெஸ்டிவல் நம்ம வந்து ஸ்வீட்ஸ் கொடுக்கறது கிஃப்ட்ஸ் கொடுக்கறது மெயினாக வந்து ஏழைங்களுக்கு வந்து நிறைய கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே அதை கொடுத்துருவோம் அது நம்ம சொல்லக்கூடாது பட் இட்ஸ் அதாவது சொல்லிட்டேன் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஷேரிங் கிவிங் கிஃப்ட்ஸ் அது இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது என்னவோ ஸோ கிறிஸ்மஸ் ஒன்ட் பி கம்ப்ளீட் வித்தவுட் தட் நம்ம சாப்பிட்றது அதோட மட்டும் நிப்பாட்டிடாமல் ட்ரூ 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 அண்ட் இதெல்லாம் தாண்டி வந்து இந்த மீடியா சைட்லேருந்து வர விஷயஸ் எல்லாம் வந்து ஐ திங்க் வந்து அதுவே கிட்டத்தட்ட ஒரு பெரிய லிஸ்ட்டாக போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா நான் எல்லாருக்கும் அதாவது தெரிஞ்ச நம்பர் தெரியாத நம்பர் எதா இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா மார்னிங்லேருந்து ஆக்சுவலாக மொபைலை ஆஃப் பண்ணி வச்சுருவேன் ஏன்னா நம்ம அவங்க நமக்காக டைம் எடுத்து கால் பண்ணுவாங்க அப்போ ஆனில் இருந்து நம்ம எடுக்காம மட்டும்னா சரி நமக்கு அது வருத்தப்படுவாங்க அதுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவோம் ஏன்னா அந்த டைம் நம்ம வீட்டில் யாராவது வந்திருப்பாங்க நம்ம வேலையாக இருப்போம் அவங்கள கவனிக்கணும் சரி அதனால என்ன பண்ணுவேன்னா ஆஃப் பண்ணி வச்சுருவேன் மொபைலை அது எல்லாமே மெசேஜஸாக இருக்கும் ஸோ நைட்டு வந்து எத்தனை மணி ஆனாலும் எல்லா மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணிவிட்டு எல்லாருக்கும் தேங்க் பண்ணிட்டு தான் அப்புறம் தான் படுப்பேன் அது என்னோட பழக்கம் அது கென்னெல்லாம் ஒரு வாரம் எடுத்துருவான் கருணாலாம் அப்படி ஒரு நாள் ஆகிடும் நான் வந்து ஆமாம் அவங்களுக்கு பட் நான் என்ன இருந்தாலும் ரிப்ளை பண்ணி முடிச்சு முடிஞ்ச அளவுக்கு நைட் முடிச்சுட்டு நைட்டு முடிச்சுட்டேன் சூப்பர் சூப்பர் ஸோ தட்ஸ்
இது இதுக்குன்னு இல்லை, எனக்கு தீபாவளிக்கும் அனுப்புவாங்க. ஏன்னா நம்ம வீடு வந்து பாரத விலாஸ்ல, அதனால வந்து தீபாவளிக்கும் வரும். ஸோ எல்லாத்துக்குமே நான் திருப்பி ரிப்ளை பண்ணுவேன். தட் இஸ் ஒன் குட் குவாலிட்டி ஐ ஹாவ்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஸோ அது ஒன்று கண்டிப்பாக அது மதித்து நம் நம்மளையும் நினச்சி, அவங்களுக்கு 1000 பேர் 1,000,000 பேர் இருக்கிறாங்க, அதில் நம்மளையும் மதித்து நம்மளையும் ரிமெம்பர் பண்ணி அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு டைம் எடுத்து நமக்கு விஷ் பண்ணுறதுக்கு பண்ணுறதுனால ஐ சீ டு இட் ஐ ரிப்ளை ஆல் தி மெசேஜஸ் ரிப்ளை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. சூப்பர் சூப்பர். அண்ட் அதுப்போ வந்து இந்த லாக்டவுன் அதனால் ஏதாவது ஒரு இது பண்ண முடியல அப்படின்னு லைட்டாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் வந்து கிறிஸ்மஸ்க்குனா என்ன இருக்கும்? கிறிஸ்மஸ்க்குனா என்னென்னா, நிறைய சர்ச்சஸில் வந்து போயிட்டு இந்த கேரல் சிங்கிங் அட்டன் பண்ணுவேன், நான் போய் பாடுவேன். எனக்கு கேரல்ஸ் இந்த கொயர்லாம் பாடுறதெல்லாம் கேட்கறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் இல்லை. ஸோ இன்ன வரைக்கும் எனக்கு கிறிஸ்டியன்ஸ்க்கு எங்களுக்கு அந்த கம்யூனியன், ஹோலி கம்யூனியன் ஒன்று இருக்கும், அது இது வரைக்கும் இன்னும் நாங்கள் எடுக்கலை, இத்தனை மாதம் ஆச்சு. ஸோ அதெல்லாம் இருந்ததே இல்லை. எனக்கெல்லாம் வந்து அந்த ஃபஸ்ட் வீக் ஆஃப் எவ்ரி மந்த் வந்து அந்த கம்யூனியனில் நான் கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலைனா ஏதோ ஒரு பெரிய பாவம் பண்ணிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஆல்மோஸ்ட் 8-9 மந்த்ஸுக்கு மேலே ஆச்சு அதெல்லாம் நாங்கள் வந்து எடுத்தேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மெயின்லி அந்த கேரல் சிங்கிங் விசிட் வருவாங்க வீட்டுக்கு, கேரல் ரவுண்ட்ஸ்னு வருவாங்க சர்ச்சிலேருந்து எல்லாருமே பார்த்துக்கிட்டு. இந்த வருஷம் இந்த ஏரியாவில் மட்டும் ஒரே ஒரு பாஸ்டர், ஒரு 3 பேர் மட்டும் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனாங்க. பட் அந்த அதுவும் பார்த்திங்கன்னா சர்ச் மெம்பர்ஸை எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பார்ப்போம், ஏதோ ஒரு நைட்டு அதுக்காக வந்து பாடுவாங்க. அப்போ அதில் ஒரு இதுதானே, இந்த கிறிஸ்மஸ் இந்த டெக்கரேஷனை பற்றி பேசுவோம், நல்லாயிருக்கு அந்தந்த கமெண்ட்ஸு. ஸோ அதெல்லாம் இந்த வருஷம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். மிஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது டெஃபினட்டாக. அண்ட் அந்த ஒரு இதனால வந்து நீங்கள் வேறு சூப்பராக பாடுவீங்க. ஸோ ஒரு கேரல், கிறிஸ்மஸ் கேரல் ஏதாவது ஒன்று அப்படி நீங்கள் எடுத்துருக்கீங்க? கேரல்ஸ் நிறைய இருக்குது. பட் ஓ கம் ஆல் யூ ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ், தமிழ்லையும் இருக்காது இங்கிலீஷ்லையும் இருக்குது. ஓகே சூப்பர். அதாவது இந்த கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ்னால் அந்த சாங்கு சர்ச்சில் ஃபஸ்ட்டு பாடுற சாங், அதாவது ஆஸ்தான பாடல் அதான். அது வேணால் உங்களுக்காக நான் ஒரு 4 lines பாட்டேன். பக்தரே வாரும்